வணக்கம் ஜோதிடர்களே. பிளவ தமிழ் வருட பலன்கள் மேச ராசி மற்றும் லக்னத்திற்கு எப்படி இருக்கும்? பொதுவாக மேச ராசிக்காரங்களுக்கு இப்போ தொழில் வேலை உத்தியோக ரீதியாக நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. காரிய ரீதியாக நிறைய தடை தாமதங்களையும் ஒரு சுகமின்மையும் பார்த்துட்டு வர்றாங்க. பெரும்பாலான விஷயங்களில் மேச ராசி மற்றும் லக்னக்காரர்கள் ரெண்டு பேருமே கடமைக்காக எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. எதுலேயுமே ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை. தவிர இப்போ சமீப காலமாக இந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாக நிறைய மாற்றங்களையும் பார்த்துக்கிட்டு வர்றாங்க. நிறைய பேருக்கு இடம் விட்டு இடம் மாறுதல் போன்ற விஷயங்களோ இல்லைன்னா அவங்களுடைய தொழிலையோ உத்தியோகத்தையோ மாற்றக்கூடிய விஷயங்களோ தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. பட் இப்படியெல்லாம் இருந்தாலும் இப்போதைய நிலைக்கு இது ஓரளவுக்கு இவங்களுக்கு கை கொடுத்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது, பட் இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்குது. ஸோ மேஷராசி லக்னக்காரர்களுக்கு மெயின் ப்ராப்ளமே இந்த கெரியர் வைஸில் தான் பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்குது. இது இனி வரக்கூடிய காலகட்டங்களையும் தொடர்ந்து இருக்கத்தான் செய்யும். கிளியராக சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடியாவது கொஞ்சம் சமாளிச்சிட்டிங்க, ஆனால் இனி சமாளிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். சுய ஜாதக ரீதியாக இந்த தொழில் உத்தியோகம் வேலை விஷயங்கள் கொஞ்சம் அனுகூல அமைப்பு கொடுக்கலாம், ஆனால் உங்களுடைய மன ரீதியாக திருப்தியான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த தொழில் வேலை உத்தியோகத்தில் பார்க்க முடியாது, கஷ்டம்தான். மேசராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போக வேண்டியது இருக்கும், அனுசரித்து போக வேண்டியது இருக்கும். முக்கியமாக இவங்களுடைய கெரியர் விஷயத்தில் இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் உண்மையிலே மேசராசிக்காரங்களுக்கு ஒரு ரெட் அலர்ட் தான். ரொம்ப கவனமாக இருங்க. இடம் விட்டு இடம் மாறுறது இல்லை வேறு தொழில் வேலையை மாற்றிக்கிறது தவிர வேலை செய்யக்கூடிய இடங்கள், அதில் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகள், அங்கே இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை, இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கேள்விக்குறி ஆக்கப்படும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே மேசராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக முடிவெடுங்க, சிந்திச்சு செயலாற்றுங்கள். நல்ல விஷயம் என்னென்னா, மேசராசிக்காரங்களுக்கு இந்த விஷயங்களை சமாளிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அந்த விஷயங்களை ஓவர் கம் பண்ணி வெளியில் வர முடியும். ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சொல்ல வர்றது ஒன்று தான், கண்டிப்பாக உங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சிரமம் அப்படிங்கிறது உண்டு. அந்த விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணியே ஆகணும், ஆனால் அதை உங்களால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுடைய பலம். என்னடா இப்படியே தொடர்ந்து பிரச்சனை ஆகிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சலிச்சுட்டு நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ண முடியாது. அதனால் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய முயற்சியின் மூலமாக நல்ல பலன்களை பார்க்க முடியும். தவிர இந்த விஷயங்களை கொஞ்சம் அனுசரணையான குணமும் உங்ககிட்ட இருக்கணும். இப்போ குடும்ப விஷயங்களை பார்க்கும்பொழுது மேசராசிக்காரங்களும் இப்போ சமீப காலமாக இந்த குடும்ப பற்று அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக ஆகிக்கிட்டு இருக்கு. குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட மேசராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் மனுஷனையாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் சங்கடம் இருந்தாலும் மனஸ்தாபம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாருமே இவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போய்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இவங்களும், இவங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்களை அனுசரித்து போகிறாங்க. அதே போல் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்து வர்றாங்க. இவங்களுடைய குடும்ப காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இவங்களால் முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களை எந்த அளவுக்கு பார்த்துக்க முடியுமோ அந்தளவுக்கு பார்த்துட்டு வர்றாங்க. அதெல்லாம் எந்த ஒரு குற்றம் குறை சொல்கிறதுக்குமே இல்லை. ஆனால் இந்த தமிழ் வருடத்திற்கு பிறகு மேசராசிக்காரங்களுக்கு இந்த விஷயங்கள் கொஞ்சம் அபரிவிதமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த விஷயங்களில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலை பார்க்க முடியும். அதனால் இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா பழமொழியே இருக்குது, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு. நம்மளையும் அறியாமல் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உண்டாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கிளியராக சொல்லணும்னா, குடும்பத்தின் மேலே அல்லது குடும்ப உறுப்பினர்கள் மேலே எதிர்பார்ப்புகள் ஒரு தனிப்பட்ட முறையில் கூடும் அப்படின்னு தான் சொல்லணும். அளவுக்கு அதிகமாக வழக்கத்திற்கு மாறாக குடும்ப விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் ஈடேறும், மற்ற விஷயங்கள் எல்லாமே சலிப்புகளை உண்டாக்கிடும். அதே போல் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பிடிவாத குணம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும். அவங்க சொல்கிறது மட்டும்தான் சரி அப்படிங்கிற ஒரு அடமெண்டலான குணத்தை இந்த முறை மேசராசிக்காரங்க அதிகமாகவே பார்க்கலாம். அதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட இல்லை குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் உணர்வுபூர்வமான விஷயங்களை கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் காரியங்கள் வரும்பொழுது கொஞ்சம் அனுசரித்து போகணும். இங்கே குடும்ப விஷயங்களை பற்றி மோசமாக எதுவும் சொல்லலை, பட் எக்ஸ்ட்ரீம் லெவல் போகும்பொழுது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த உணர்வுபூர்வமான விஷயங்கள், சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தாக்கத்தை கொடுக்கும். இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. அதே போல் உங்களுடைய பொருளாதார விஷயங்களையும் அப்படி தான். மேசராசிக்காரர் லக்னக்காரர்களுக்கு இப்போ வரைக்கும் இந்த பொருளாதார விஷயங்களை எப்படியோ ஈடேற்றிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்தாலும் இந்த பொருளாதார விஷயங்களை மட்டும் அவங்களுக்கு கை கொடுத்துட்டு இருக்குது. மேலே மேசராசிக்காரங்களுக்கு இது மிகப்பெரிய நல்ல விஷயம்தான். பட் இந்த வருடத்திலேருந்து இந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி கேரியர் வைஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிக்கிட்டு இருக்குது. அப்போ அது ப்ராப்ளம் ஆனாலே பொருளாதார ரீதியாக பிரச்சனை அப்படிங்கிறது இயல்பு தான்.
பட் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு இந்த பொருளாதார அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலை கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதாவது இந்த வருடம் உங்களுக்கு விரயங்களை கொஞ்சம் கூடுதலாகவே ஆக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வருடம் உங்களுடைய தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே நேரம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா என்றைக்குமே வருடம் முழுக்க ஒரே மாதிரி ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்காது. இடையில அப்பப்போ ஒரு 2-3 மாதங்களுக்கு மாற்றம் அப்படிங்கிறது உண்டு. அந்த மாதிரி வருடங்களில் இடைப்பட்ட காலங்களில் எதிர்பாராத தன வரவு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மேஷராசிக்காரங்களுக்கு கை கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி பொருள் வரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டங்களில் அது முடிஞ்ச அளவுக்கு சேமிப்புகளை அதிகரித்து வச்சுக்கோங்க. திருமண அமைப்பில் ஒரு 50% சான்சஸ் இருக்குது. முயற்சியின் அடிப்படையில் நன்மைகளை பார்க்கலாம். பட் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்கள் மேஷராசிக்காரங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கொடுக்குது. நீண்ட நாட்களாக குழந்தை பிறப்புகளுக்காக காத்துட்டு இருப்பவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குழந்தைகள் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுவதுமாக குறையும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களும் மேசராசிக்காரங்களுக்கு லக்னக்காரங்களுக்கு ஆதாயம் நிறையவே உண்டு. இதற்கு முன்னாடி குழந்தைகள் வழியில் என்னெல்லாம் சங்கடமும் பிரச்சனையும் இருந்தாலும் அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் சரி பண்ணிக்கலாம். குழந்தைகளே உங்களுக்கு அனுசரணையாக ஒத்து வருவாங்க. அதே போல் குழந்தைகளுடைய காரியங்கள், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், அவங்களுடைய பர்சனல் லைஃப் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். குறிப்பாக உங்கள் மூலமாக அவங்களுக்கு நடக்கிற விஷயங்கள், அவங்களுக்கு கிடைக்கிற விஷயங்கள் எல்லாமே மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும். இப்போ சமீப காலமாகவே மேசராசிக்காரங்களுக்கு இந்த உடன்பிறப்புக்கு வகையில் ரொம்பவுமே சங்கடம் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. அது மூத்த உடன்பிறப்பாக இருந்தாலும் சரி, இளைய உடன்பிறப்பாக இருந்தாலும் சரி, மூத்த உடன்பிறப்புகள் வகையில் விரயங்களும் பிரிவுகளும் அதிகமாக போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இளைய உடன்பிறப்புகளெல்லாம் கொஞ்சம் ஒட்டியும் ஒட்டாமலும் போய்கிட்டு இருக்காங்க. தவிர இன்னைய நிலவரப்படி தனிப்பட்ட முறையில் உங்களுடைய உடன்பிறப்புகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் ரொம்ப சிரமமாக தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உடன்பிறப்புகள் வகையிலையும் இந்த வருடத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அவங்களும் கொஞ்சம் பர்சனலாக இந்த காலகட்டங்களை ரிலீஃப் ஆவாங்க. உங்களுக்கும் உங்கள் உடன்பிறப்புகள் வகையில் நன்மைகள் சகாயங்கள் அப்படிங்கிறது உண்டு. பேச்சுவார்த்தைகள் எல்லாமே ரொம்ப சுமூகமாக இருக்கும். முக்கியமாக இந்த குடும்ப பிரச்சனைகள் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளுக்கு சொத்து சுகங்கள் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த உடன்பிறப்புகள் வகையில் இந்த காலகட்டங்களில் சகாயமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம். பெற்றோர்கள் வகையில் ஒரு அளவான அமைப்பு தான் இருக்குது. முக்கியமாக அம்மா வழியில் நிறையவே சங்கடங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் உருவாகும். அப்பா வழியில் ஓரளவுக்கு அனுசரித்து போகலாம். பட் இருந்தாலும் பெற்றோர்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது மேசராசிக்கு கொஞ்சம் சமாளிப்புத்தன்மையில் தான் போய்கிட்டு இருக்கும். தேவையில்லாத மனஸ்தாபங்களை அவாய்ட் பண்ணிக்கிறதும் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை குறைச்சிக்கிறதும் உங்களுக்கு நல்லது. ஸ்திர சொத்துக்கள் வகையில் காரிய ரீதியாக சிரமம் அதிகமாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அந்த விஷயங்கள் லாபத்திற்கும் அனுகூலத்திற்கும் குறைவு இருக்காது. அதாவது மேசராசி லக்ன காலத்துக்கு இந்த காலகட்டத்தில் சொத்துக்கள் வகையில் ஏதோ ஒரு சங்கடங்கள் அப்படிங்கிறது உருவாயிடும். கண்டிப்பாக ஒரு மனஸ்தாபத்தை கொடுத்து தீரும். ஆனால் அந்த சொத்துக்கள் வகையில் ஆதாயமும் இருக்குது. நிறைய பேர் நிலம், பூமி, வாகனம் போன்ற விஷயங்களை புதிதாக வாங்குவாங்க, இல்லை புதுப்பிக்க செய்வாங்க. வீடு கட்டக்கூடிய கட்டிட பணிகள் எல்லாமே புதுப்பிக்கப்படும், பூர்த்தியாகும். நார்மலாகவே இப்போ சமீப காலமாக இந்த மேசராசிக்காரங்கள் ஸ்திர சொத்துக்கள் வகையில் ரொம்பவுமே ஆர்வமாக இருந்துகிட்ருக்காங்க. நிறைய பேருக்கு இது கை கொடுத்துட்டும் வருது. இன்னும் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனசில் அந்த ஐடியா போய்கிட்டே இருக்கும். வீடு வாங்கிறதுக்கும் கட்டுறதுக்கும் நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு வர்றாங்க. பெரும்பாலும் அவங்களுடைய ஆசைகள் ஈடேற்றப்பட்டு வருது. இப்போ இந்த வருடமும் அதற்குண்டான சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் நல்ல அணுகுமுறையை கொடுக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் தொந்தரவுகளும் இருக்கும், கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும். முக்கியமாக இந்த டாக்குமெண்ட் சமாச்சாரங்கள் எல்லாம் ரொம்பவுமே கிளியராக இருங்க. ஆனால் பூர்வீக சொத்துக்கள் வகையில் ஆதாயம் அதிகமாக இருக்குது. உங்களுடைய பூர்வீகம் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே நல்ல அணுகுமுறையில் இருக்கும். இந்த வருடம் உங்கள் குலதெய்வ வழிபாடு, உங்களுடைய குல தெய்வங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சு கொடுக்கறது, இல்லைன்னா உங்களுடைய பூர்வீகம் சார்ந்த வேறு ஏதாவது ஒரு வேலைகளை செஞ்சு கொடுக்கறது அப்படின்னு உங்களுடைய பூர்வீகம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் பூரண நன்மையை கொடுக்கும். ஆன்மீக ரீதியாக முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதும் உண்டு. ஆன்மீக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் உண்டு. இந்த விஷயங்களில் மேசராசி மற்றும் மேஷ லக்னக்காரர்களுக்கு கொஞ்சம் டீப் இன்வால்மெண்ட் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்களை மூவ் பண்ணிட்டு வருவாங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் இழுபறி ஆகும். அதனால் அந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய ப்ராசஸ் கொஞ்சம் அமைதி காப்பது நல்லது. அனுகூல அமைப்பு அப்படிங்கிறது உண்டு, ஆனால் ப்ராசஸ் டிலே ஆகும். கொஞ்சம் பொறுமையாக இருந்துதான் காரியங்களை பார்க்க வேண்டியது இருக்கும். அடுத்ததாக கணவன் மனைவி உறவுகள், இது மேசராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஊடல் ரீதியாக போகும். சந்தோஷமும் உண்டு, சங்கடமும் உண்டு. அவங்க வழியில் கொஞ்சம் காரிய ரீதியாக சிரமம் இருக்கும். தடை தாமதங்கள், தேவையில்லாத சுணக்கங்கள்
மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள் வாழ்க்கை துணையின் வழியில் பார்க்க முடியும். குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை இந்த வருடம் உங்கள் மூலமாக அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு உதவிகரமாக இருந்து வந்துட்டீங்கன்னா பெரிய அளவில் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. அந்த விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணும்பொழுது கொஞ்சம் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் பார்க்க முடியும். ஆனால் கணவன் மனைவி உறவுகளில் பாதகமான விஷயங்கள் அப்படிங்கிறது பெருசாக எதுவும் இல்லை. எதாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். வழக்கமான சின்ன சின்ன சங்கடங்கள் தான் இருக்குமே தவிர பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சின்ன சின்ன சங்கடங்களே இருந்தாலும் இந்த கணவன் மனைவி உறவு முறைகள்லேயும் ஒரு முன்னேற்றமான நிலையை தான் மேசராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் அனுசரித்து போகிறீங்க அப்படின்னா இந்த வருடத்தில் இன்னும் கொஞ்சம் சிறப்பான விஷயங்களை கூடுதலாகவே பார்க்க முடியும். தவிர மாமனார் மாமியார் வகையில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனத்தில் வச்சுட்டு பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதனால் கூட இந்த கணவன் மனைவி உறவுகளை தேவையில்லாத சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மருத்துவ ரீதியான விரயங்கள் அப்படிங்கிற இந்த வருடத்தில் தவிர்க்க முடியாது. பட் மேஜராக தொந்தரவுகள் கொடுக்காது. சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். முக்கியமாக இந்த வயதில் முதிர்ந்தவர்களுக்கு ஆல்ரெடி மெடிக்கேஷனில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய வழக்கமான ப்ராசஸை தவறாமல் செஞ்சுட்டு வர்றது நல்லது. இல்லைன்னா கொஞ்சம் விரயத்தை இந்த விஷயங்கள் அதிகமாக கொடுத்துட்டு வரும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் காரிய ரீதியாக செயல்பாடு ரீதியாக கொஞ்சம் சுணக்கத்தை காட்டி வருவாங்க. மாணவர்களுக்கு இந்த படிப்பு விஷயங்களில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஏற்படாது. ஆனால் கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு. அதாவது அது சார்ந்த ப்ராசஸ் எல்லாமே இவங்களுக்கு நல்லபடியாக கை கொடுத்துரும். அதனால் இந்த வருடம் அவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொஞ்சம் இவங்களுக்கு நல்லபடியாக கை கொடுத்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் அடிஷ்னல் டெவலப்மெண்ட்டையும் இந்த வருடம் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா வழக்கமான விஷயங்கள் தொடரும். பாதகம் எதுவும் பெருசாக இருக்காது. மொத்தத்தில் இந்த பிளவர் தமிழ் வருடம் மேச ராசி மற்றும் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கடமையை செய் பலனை எதிர்பாராதே. நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன்.